அம்மா பொங்கல்லாம் வரப்போதே, அது ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ போட போகிறோமா? சும்மா கேளு, என்ன கேட்குறியோ கேளு. அது சம்மந்தமாக ஏதாவது வீடியோ போட போகிறோமா? வேற என்ன கேட்குறது? வேற ஒன்றும் கேட்க மாட்டியா? அவ்வளோதானா வந்து பொங்கல் வருது, போகி வருது, மாட்டு பொங்கல் வருது, உழவு வருது, நம்மளோட திருவள்ளுவர் டே வருது, அந்த டைமில் புக் ஃபேர் வரும், என்னோட ஃபேவரைட் வேற, இதெல்லாம் சும்மா கேட்க மாட்டேன்றியே. புக் ஃபேர் எப்போ? எப்பவுமே ஜனவரியில் வரும், பொங்கல் டைமில் புக் ஃபேர் தான். ஓகே, பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பொங்கலை பற்றி, போகியை பற்றி எல்லாம் பொங்கலோட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு ஷேரிங் தான். சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் இதை ஒரு சந்தோஷமாக கேட்பாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்க என்னமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் சொல்கிற ஸ்டைலில் கொஞ்சம் ரசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எது பீட போகும்? போகி இல்லையா? அதுக்கு முன்னாடி வணக்கம் மீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, போகிக்கு உப்புட்டு, அதாவது போலி பருப்பு மாத்திரம் போட்டு வெல்லம் போட்டு பண்ணலாம். அதுலேயே கூட கொஞ்சம் தேங்காய் போட்டும் பண்ணலாம். இங்கே தேங்காய் போலி மாதிரியும் இருக்கும், பருப்பு போலி மாதிரி இருக்கும், 2-in-1, கரெக்ட்? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன், இந்த போகியை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இதை காமிப்பா. இது என்ன? கோதுமை மாவு. கோதுமை மாவு இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து மைதா மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம், சரியா? இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 சிட்டிகை உப்பு. இப்போ வந்து 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமாவா? ஆமாம், இல்லை நான் ரெண்டுமே இதில் கோதுமை மாவு போட்டிருக்கேன். 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு போட்டால் நல்லா வரும். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நெய்யா? நெய் 1 கால் ஸ்பூன். இதை பெரட்டிட்டோம், இப்படி பெரட்டிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு 1-2 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை பிசைகிற நேரத்துக்கு நான் சொல்கிறேனே, ஆக்சுவலாக போகினா மார்கழியோட கடைசி நாள் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாங்க, பீடை போடுறது அப்படின்வாங்க. நம்மளாம் என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டை அது இதை போட்டு கொளுத்துறோம். அது மாத்திரம் கிடையாது, நம்ம அஞ்ஞானம் அப்படின்ற இருளை அகற்றணும். அதாவது என்னென்னா, உடம்பில் நம்ம எதோ பேட் தாட்ஸ் வச்சுருப்போம், யார் மேலேயாவது வெறுப்பு வச்சுருப்போம், இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் தூக்கி போட்டுடணும். போகினா வெறும் கொளுத்துறது கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்டதாக நினப்பு, ஒரு கெட்டது ஏதோ நடந்து மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கும், அதெல்லாமே தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக வாழணும். ஸோ நம்ம பழசை நினச்சிட்டு பழசையே பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷத்தை தொலைச்சிடும். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் வருஷத்தில் 1 நாள் நினைவூட்டுற மாதிரி போகி பண்ணிக்கை வச்சுட்டாங்க. ஸோ போகி அன்றைக்கி என்ன பண்ணுவோம், காலங்காத்தால ஏந்து தலைக்கு குளிச்சுட்டு, இந்த கொளுத்திட்டு தலைக்கு குளிச்சுட்டு, நம்ம வந்து வடை பாயசம் நார்மல் சாப்பாடு அப்பளத்தோட, ஏன்னா என்னோடய ஃபேவரேட் அப்பளம், சரியா? இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்பிடுவோம். அன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பண்ணுமா அப்படின்னா, சில பேர் ஆற்றுல உப்புட்டு பண்ணுமா, அதான் போலி பண்ணுற வழக்கம் இருக்கும். யார் வீட்டில் வடையா? உப்புட்டு வடை, அதான் முப்பருப்பு வடை. அது கூட நான் ஊற வச்சுருந்தேன், பார்க்குறேன் நான். அதை கூட இருக்கா? கரெக்ட் கரெக்ட். பருப்பு சொல்கிறேன் இங்கே பார், இதை குளோசப்பில் காமி. கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த 3 ஊற வச்சுருக்கேன். என்ன ப்ரொபோஷனேட்னு சொல்கிறேன், இப்போது இந்த கப்பில் துவரம்பருப்பு 1.5 போட்டோன்னா, கடலப்பருப்பு 1/2, துவரம்பருப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஊற வச்சுட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இல்லை சிவப்பு மிளகாய் போட்டு அரைச்சி வடை தட்டினீங்கன்னா, நான் வந்து சொல்ல மாட்டேன், இங்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த மாவை நல்லா இப்படி கொஞ்சம் இது பிசு பிசுன்னு பிசையணும். இங்கே காமிப்பா எப்படி பிசையணும், இப்படி பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வச்சிடணும். இதை கொஞ்சம் பிஃபோர் ஹேண்டாக நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா 1-2 மணி நேரம் ஊறினா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். 2 மணி நேரம் என்ன, காத்தால் ஏந்த உடனே பிசைஞ்சிட்டு 10 மணிக்கு சமையல்லாம் ஆன உடனே இதை தட்டிக்கலாம், சரியா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க.
தேங்காய் பொலி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. தேங்காவை துருவிட்டு வெள்ளத்தை போட்டு கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கெட்டி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் தேங்காய் பூரணம். இது பாருங்க, கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் வேக வச்சேன். அப்போ தான் ஒரு மணி நேரம் ஊறின உடனே வெந்தா எப்படி இருக்கு பாருங்க பருப்பு. அப்படி மசிய இல்லை, இதை மிக்சியில் போடணும்னே இல்லை, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஒரு எண்ணெய் ஒரு ஒரு ட்ராப் விட்டுட்டு இதை போட்டு அப்படியே நசுக்கிட்டோன்னா வெள்ளத்தையும் போட்டு நம்ம பருப்பு ரெடி. நான் பாரு அப்படியே மசிக்கிறது இருந்தால் மசிச்சிடலாம், இல்லைன்னா கையிலேயே மசி கையிலேயே மசிச்சிடலாம். என்னடா அது கையில் பண்ணால் ஹைஜீனிக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு கோவிலுக்கே போனால் கூட நம்ம அர்ச்சனைக்கு கொடுக்குறோன்னா நம்ம கையால் எல்லாத்தையும் தொட்டுட்டு தான் கொடுக்கணும். அந்த வைபு இருக்குல்ல, இந்த பஞ்சபூதங்கள் அது அதில் போகும்போது தான் நமக்கு உடம்புக்கு நல்லது, எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கும். நம்ம சமைக்கிறவா நல்ல எண்ணத்தோடு பண்ணும்போது அந்த வைபு சாப்பிட்றவாளுக்கும் வரும். ஸோ ஸ்பூனில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? உங்களுக்கு ஹைஜீனாக இல்லை, நாங்கள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் சொன்னது கையை யூஸ் பண்ணி தான் சமைக்கணும். கையை அலம்பிக்கோங்க, ஒன்றுக்கு நாலு வாட்டி அலம்பின்னு அலம்பின் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் அரைக்கலாம் போகிறதில்ல, நான் மிக்சியில் நல்லா மையாக இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்க போகிறேன். அரைக்கணும்னா ஒரு சுத்து போடலாம். சரி, உங்களுக்காக நான் ஒரு சுத்து போட்டு எடுத்துடுறேன். அதோட நான் என்ன பண்ண போகிறேன், இதோட வெள்ளத்தையும் போட்டு போகிறேன். வெள்ளம் எவ்வளோ போடுறேன் அப்படின்னா, பருப்பு இந்த கிண்ணியில் ரெண்டு கிண்ணினா ஒரு மூணு கிண்ணி வெள்ளம், சரிங்களா? அதாவது ஒன்றரை, ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்னு கணக்கு, பருப்புக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம். ஓகே. அப்புறம் என்ன பண்ணணும், கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு தான் அரைக்கணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா கடலைப்பருப்பு இது, அதை வேக வைக்கணும். வேக வச்சதுனா தான் இப்படி இது பாரு, எப்படின்னா மசியும் அப்படி அமுக்கினா இது என்ன வெள்ளம் தான் கிடைக்கிறது, அடியில் இருக்கு பருப்பு. இதை பாரு எப்படி மசிஞ்சிருக்கு பருப்பு. இந்த மாதிரி மசியணும்னா ஒரு மணி நேரம் ஊறினவுடனே ரெண்டு சவுண்டு போட்டால் சூப்பராக மசிச்சிடும். இதில் ஒரு சிட்டிக்கை உப்பு கூட வேணும்னா போட்டுக்கலாம். இதை ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை சும்மா ஒரே ஒரு சுற்று தான் சுற்றிருக்கேன், வெள்ளம் போட்டு சுற்றிட்டேன், கொஞ்சம் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு ட்ராப் உப்பு வேணும்னா நீங்கள் அந்த ஸ்வீட் தெரியறதுக்காக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் வந்து கலரிட்டு நல்லா செண்டு மாதிரி வரணும். அந்தளவுக்கு போகிறோம், ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம போலி தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இதை கலரும்போது அடுத்தது பொங்கலை பற்றி பேசுவோம். போகி முடிச்சிட்டோமா, உங்களுக்கு பொங்கல் அப்படின்னா தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சப்பா நெல் விளையும் தங்கமே தங்கம் அப்படின்வாங்க. அதாவது அந்த ஆடி மாதத்தில் பயிர் பண்ணதெல்லாம் தை மாதம் அறுவடை, அந்த புது நெல் அதை சுவாமிக்கு அந்த இயற்கை எது அறுவடை பண்ணி நமக்கு பயிர் வளர காரணமாக இருக்கிற அந்த சூரியன் பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அதுக்காக நமக்கு சப்போர்ட்டாக நம்மளோட உழைக்கிறது பாருங்கள், எது கால்நடைகள் அது எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்கிற நாள் தான் இந்த தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை. பொங்கலும் மாட்டுப்பொங்கும் நம்மளோட நன்றி செலுத்தும் விழா இயற்கைக்கு. ஸோ பொங்கல் அன்னைக்கு கல்யாணம் ஆன புது பொண்ணு இருந்தான்னா அவாத்தில் ஒரு வெங்கலப்பானை கொடுப்பான், அதில் ஒரு பால் சாதமும் ஒரு சக்கரை பொங்கலும் பண்ணி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்தி அழகாசன பொங்கல் பண்ணிவிட்டு சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். அது ரொம்ப விசேஷம். ஆனால் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இயற்கையாக ஓப்பனில் அடுப்பை பற்ற வச்சு, விறகு அடுப்பை பற்ற வச்சு, ஒரு புது பானை வாங்கி வச்சு, அந்த புது அரிசியை போட்டு சூப்பராக பொங்கல் பண்ணி சூரிய பகவானுக்கு லல்லல்லல்லன்னு ஒரு பாட்டு பாடி அழகாக பொங்கலோ பொங்கல் கத்தி நேத்தியம் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க. இப்போ அந்த இயற்கையாக அந்த கொடி வகை காய்கள்லாம் நல்லா கிடைக்கும், அதெல்லாம் வச்சு ஒரு கூட்டு பண்ணி சூப்பராக சமைப்பாங்க. அந்த காயெல்லாமும் சுவாமிக்கு நேத்தியம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி
ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு ஒரு பழக்கம், அவங்கவுங்க வீட்டு பழக்கத்தை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பொங்கப்பானை அலங்காரம் இருக்குது பாருங்கள், மஞ்சக்கிழங்கு வாங்கி அதில் ரெண்டு மஞ்சக்கிழங்கு எடுத்து வச்சுக்கணும். கண்ணு பண்டிகை அன்னைக்கு மஞ்சள் இசிப்பா உற்றார் உறவினர்னு என்ன, அது வந்து அந்த மஞ்சளை இசிண்டு காலங்கத்தால் ஏந்து காக்காலாம் எப்படி சந்தோஷமாக தான் கூட பிறந்த சக எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது நம்மளோட சுற்றத்தாரை கூப்பிட்டு சாப்பிட்றதோ அந்த மாதிரி நம்ம சகோதர சகோதரிகளோட ஒத்துமையாக இருக்கணும். அவங்கள ஏதாவது மனசில் ஒரு கசப்பு இருந்தாலும் அதை மறந்து அவங்கள போய் கூப்பிட்றது தங்கைக்கு அண்ணா சகோதரனோட பரிசு அப்படின்னு பொங்கல் பரிசாக ஒரு இது ட்ரெஸ்ஸு, அப்புறமா கார்த்திகைக்கு பொங்கலுக்கு பண்ண வேண்டியது பருப்பு அரிசி அதை வாங்கிறதுக்கெலாம் காசு அந்த மாதிரி கொடுப்பாள். ஸோ இந்த கண்ணு பண்டிகையே வந்து நம்ம கூட பிறந்த சகோதரர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிண்டு காக்காப்படி கண்ணுப்படி காக்காக்கள்லாம் கல்யாணம் குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம வைப்போம். சரியா, இந்த பொங்க பண்டிகையும் கணு பண்டிகையும் முடிஞ்ச உடனே கூட மாட்டு பொங்கல்னு இந்த கணு பண்டிகை அன்னைக்கு நம்மலாம் என்ன பண்ணுவோம், மஞ்சள் இசிண்டு அன்னைக்கு கலந்து சாதம் பண்ணுவோம். ஏன்னு கேளுங்க, அதெல்லாம் அழகாக பேக் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு அப்படி அடிச்சுட்டு அங்கங்கே உட்காந்து டப்புக்கு டப்புக்குன்னு போட்டுக்கின்னு என்ஜாய் பண்ண மாட்டோமா? அதுக்காக தான் இந்த காலத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட் டே, அடுத்த நாளும் ஒரு லீவ் கிடைக்குது, திருவள்ளுவர் டே, ஊரை சுற்றிட்டு வந்து அடுத்த நாள் ஃப்ளாட்டு, அவ்வளோதான், சூப்பர். என்ஜாய் பண்ணுவோமா, வரீங்களா? நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் அடிக்கலாமா? எங்கே அடிக்கலாம் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் அதாவது காணும் பொங்கல் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். சரிங்களா, உங்கள் எல்லாருக்கும் எனது உளம் கனிந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாமல்ல அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா தெய்வங்களும் நம்ம எல்லாருக்கும் உறுதுணையாக இருக்கும், குலதெய்வங்கள் கண்டிப்பாக நம்மளோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ பொங்கலை வரவேற்போமா, சந்தோஷமாக வரவேற்போமா? போகி போச்சு, பொங்கல் வந்தது, டும் 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 டும், எப்படி சூப்பரா? இப்போ நம்ம ஸ்டேஜ் என்னாச்சுன்னு பார்ப்போம் வாங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளோட இது ரெடி ஆயிடும். என்னது, உப்புட்டுக்குள்ளே வைக்கிற பூரணும். சரியா, இதை நல்லா கலரணும். கலரிட்டு கெட்டியானவுடனே கொஞ்சம் நேரம் வச்சுட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் செண்டு மாதிரி வந்தவுடனே ஒரு 2-5 நிமிஷம் ஆறட்டும்னு விட்டுருங்க. சூப்பராக பூரணம் ரெடி. இதில் ஏதாவது 1-2 வெல்லம் இருந்ததுன்னா இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா கரைஞ்சிரும். ஏன்னா பொடியை நம்ம அரைக்கணும், நான் ஒரு சுற்று தானே சுற்றினேன், அதனால் 1-2 அங்கங்கே அப்படி எண்ணெய் எட்டி பார்க்குது. எப்படி தேங்காய் பெத்த போட்டோன்னா, பல்லு பல்லாக கீறி போட்டோன்னா அங்கங்கே எட்டி பார்க்கணும், அந்த மாதிரி. அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி என்ன மாதிரி உருகி போயிடும். நான் உருகிறேனா இல்லையா? நீங்களாம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் மாத்திரமா, என் குடும்ப உறுப்பினர் இல்லையா? உங்களை பார்த்தா நான் உருகிறேனா? ஒரு கமெண்ட்டை போடுறீங்களா? அசந்துடுறேனா? சந்தோஷத்தில் பொங்கி ஒரு வார்த்தையை விடுறேனா? எப்படி அது கரெக்டா? ஸோ சப்ஸ்கிரைப் போடவோ, லைக் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ மறக்கக்கூடாது. கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். வாங்க இப்போ இது என்ன ஸ்டேஜில் இருக்குது பார்ப்போம். ஆயிடுதா, இப்போ செண்டு மாதிரி வருதா? ஏன்பா உன்ன தான்ப்பா கேட்குறேன். இப்போ 2 நிமிஷம் ஆறினா என்ன ஆகும், கெட்டியாகுமா ஆகாதா? பேசிக் பேசிக் நம்ம தெரிஞ்சுட்டாலே நம்ம வந்து ஓரளவுக்கு சமையல் ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணலாம். ஸோ பேசிக் என்னென்ன, எதது இதோட குவாலிட்டி, ஒரு வெள்ளம்னா எப்படி இருக்கும், அது எதோட சேர்த்தா எப்படி வரும், அதாவது ஒரு வெள்ளத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான ஸ்வீட் இருக்கிறதா இல்லை மைல்டான ஸ்வீட் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துடணும். அதுக்கப்புறம் ஓ பருப்புனா அது கொஞ்சம் உபரி காணும், ஸோ வெள்ளத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். இந்த மாதிரி நம்ம மைண்டை யூஸ் பண்ணோன்னா சமையல் ரொம்ப சூப்பராக பண்ணலாம். சரியா, இப்போ இங்கே பாருங்கள், ஜம்முன்னு செண்டு மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ நான் அணைச்சிட்றேன்.
அணைச்சிட்டு ஆறட்டும். அது ஆறட்டும். இங்கே பாருங்க, நம்ம மாவும் ரெடி. இதை அழகாக பிடிச்சி எடுத்துட்டு நம்ம இதை ஒரு திரட்டு திரட்டிட்டு இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு அப்படியே நான் தட்டுறதை காமிக்கிறேன். சரியா? இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்படி இலகி இருந்தால் உங்களுக்கு பூர்ணம் தட்டுறது ரொம்ப ஈஸி. நான் பாருங்க ரெண்டு கவர் கூட வச்சுட்டேன். கோதுமாவும் தான், அது வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன், ரொம்ப நேரம் ஊறிடுச்சுல. அதனால மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். அதனால தான் நான் முதல்லையே சொல்லிட்டேன், கோதுமாவும் மைதா மாவும் ரெண்டும் ஈக்குவல். ஆனால் ஃபுல் கோதுமாவை பண்ணால் தான் கொஞ்சம் கெட்டியாக வரும், மைதா மாவு பண்ணால் நல்ல நைஸாக வரும். ரெண்டும் சேர்ந்து பண்ணோன்னா சீக்கிரம் பியாது. இப்போ நம்மளது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும். சரியா? ஆறின உடனே நம்ம அந்த உருட்டை பிடிச்சி வச்சுட்டு இதில் வச்சு அழகாக தட்டி டப்பு டப்புன்னு அடுப்பில் போட்டு ஒரு நெய்யை விட்டு எடுத்து எம் 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 அவ்வளோதான். நான் எங்கள் பேரனை எப்படி சாப்பிடுவோம், அவ்வளோதான், சூப்பராக சாப்பிடுவோம். சரிங்களா? அடுத்தது இப்போ இது ஆறிடுதான்னு பார்த்தோம்மா, மூடி வைக்காமல் போயிட்டால் கொஞ்சம் வர வரைய ஆயிடுச்சு. பார், இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம். என்னடா அது, ஒன்றும் அதிகமாக பண்ணுறேன்னு பார்க்குறேன். போகிறோம், உள்ளே தானே வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு கெட்டியானவொடனே கொஞ்சம் ஆறினவுடனே இப்படி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டையை இந்த கவருக்கு பதிலாக வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு இதை மாதிரி சுற்றிட்டு இங்கே எண்ணெய் இருந்ததுனால தான் உங்களுக்கு அது சட்டுன்னு தனியாக வரும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே கூட நம்ம சின்ன சின்னதாக தட்டி கூட அப்படியே போடலாம். கவர் இல்லாமல் இப்படியே தட்டி நம்ம போடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். அவ்வளோதான், கொஞ்சம் எண்ணெய் விட்டேன்னா சூப்பராக. நெய் விட்டால் கொஞ்சம், ஆமாம், நெய்ன்றது என்னென்மை, என்னன்றது நெய்யின்மை நம்ம இஷ்டம். எண்ணெயும் விட்டுக்கலாம், நெய்யும் விட்டுக்கலாம், எது வேணால் விட்டுக்கலாம். ஆமாம், நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். புரியுதா? சூப்பரான டேஸ்ட் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. உப்புட்டு பண்ணுறதெல்லாம் பெரிய கம்ப சுஸ்திரம்லாம் இல்லை. நினச்சா பத்து நிமிஷம் தான் உப்புட்டு பண்ணிக்கலாமா? ஆமாம், உனக்கு ஊரை போட்டோம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டோம்னா பண்ணிடணும். சாப்பிடணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருந்ததுன்னா சாப்பிட்டுடணும். எப்படி சாப்பிடணுன்ற இன்டென்ஷன் இருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்டுடணும். வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போட்டுடணும். போட்டுடணும். எதை போடணும், டப்புன்னு போடணுமா? தெரியல சார், வீடியோ தான் போடணும். ஆமாம் சார். என்னாச்சு திடீர் சார் ஆயிட்டீங்க? நாங்கள் எப்போவுமே சார் தான். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாரு எப்படி சூப்பராக வந்திருக்கு பாரு. அண்ணா வெந்துட்ட. இதே மாதிரி அடுத்ததும் போடுவோம். எப்படி எல்லாத்தையும் போட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த வடையை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு இதை தட்டிட வேண்டியது தான். அது நான் உங்களுக்கு காமிக்கலை, அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் காமிக்கிறேன். இப்போ நம்ம உப்புட்டு முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா, உப்புட்டு 1 2. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த உப்புட்டை பிச்சு காமிக்கணும் உங்களுக்கு. இதையே பிக்கட்டுமா? இதை பாருங்க, நல்லா சொல்ல சொல்லையா ஜம்முன் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் பிரமாதமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி உப்புட்டு டேஸ்டியாக பண்ணி சாப்பிட்டுட்டு போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். வடை யார் பண்ணுவா?
வடை வந்து சொல்லிட்டேன் அவ்வளோதான். அதனால் நான் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் நாளைக்கு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் தெம்பாக இருந்து பண்ணேன்னா வடையை தனியாக வீடியோ போடணும், அது வந்து இட்ஸ் நாட் குட். அதனால் இதை எப்படி முப்பருப்பு வடை பண்ணுவா போகிக்கு அப்படின்னு காமிச்சிருக்கேன். வடை பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், மிக்சியில் அரைக்கணும், தட்டணும், எண்ணெயில் போடணும், அவ்வளோதான். சரியா, உப்பு போட்டு அரைக்கணும், அது இம்பார்ட்டண்ட். ஸோ ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.